கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வழியிலே நான் வாசித்த இந்த சங்கீதம் 138 மூன்று காரியங்களை உங்களோடு குறைந்த காலையில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, தேவன் செய்கிற காரியம் அது எது, எதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று சொல்லி நாம் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். முதலாவது கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளி செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஜபத்திற்கு பதில் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தாவீது அதை சொல்கிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். தேவன் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை எல்லாம் கேட்கிறவர், ஜபத்திற்கு மறு உத்தரவு அருளுகிறவரும் அவரே. சங்கீதக்காரன் 65வது சங்கீதத்தில் சொல்லும்போது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 91 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் அங்கே எவ்விதமாய் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் அவர் மறு உத்தரவு அருளுகிறார். தாவீது 91வது சங்கீதத்தில் சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் கர்த்தர் அவனுக்கு விடுதலையை தருகிறவராய் காணப்பட்டார். அவனுக்கு தேவையான காரியம் விடுதலை, ஆபத்திலே இருந்து தூக்கி விடுவது அல்லது ஆபத்திற்கு நீங்களாக்கி விடுவது அது அவனுக்கு அவசியமாயிருந்தது. ஆகையால் கர்த்தர் அவனை முதலாவது மறு உத்தரவு அல்லது பதிலாகிய ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 50:14-15 வாசிக்கிற வேளையில் 15வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்வாய், மகிமைப்படுத்து. அப்போ ஆபத்து காலங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு என்பது வேத வசனத்தினுடைய உறுதியான காரியமாயிருக்கிறது. ஆபத்து என்று சொல்லும்போது ஏதோ பெரிய ஆபத்து என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. சிறியதாயிருந்தாலும் சாதாரண காரியமாயிருந்தாலும் கர்த்தர் அதற்கு நம்மை தப்புவிக்க போதுமானவராய் காணப்படுகிறார். ஆகையால் ஜபத்திற்கு மறு உத்தரவு கிடைக்கிறது. நாம் எரேமியா 33:3 வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ கர்த்தர் செய்கிற காரியம் என்ன, பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். நான் வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையில் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சாதாரண காரியங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். எகிப்திலே தலைச்சன்களை சங்கரித்தவர், செங்கடலை 2 பிளந்து விட்டவர், உலர்ந்த தரைவழியாய் தம்முடைய ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போனவர், அதே சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர்களுக்கு விரோதமாய் பின்னிட்டு வந்த பார்வோனியோட சைனியத்தையும் ஆழத்தில் அமிழ்த்து போட்டவர், வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்த கர்த்தர்,
கற்பாரிலிருந்து தண்ணீரை புறப்படப்படின கர்த்தர் பகலிலே வெயிலாகினும் இரவிலே நிலவாகினும் சேதப்படுத்தாதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர்களை மறைத்து நடத்துகிறவராக இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படி வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்கிறவராய் காணப்பட்டார். எத்தனை நன்மைகள் கர்த்தருடைய வாழ்க்கையை கொடுத்தது! ஒன்று இரண்டு அல்ல, ஏராளமான நன்மைகளை கர்த்தர் அவர்களுக்கு செய்கிறவராய் காணப்பட்டார். ஆகையால் நாம் ஒன்றை நன்றாக அறிய வேண்டும், நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிறவர். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற வேளையில் அங்கே 14 அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 14 அதிகாரம் பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 10 வசனம், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். நெருக்கம் வருகிற வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தருடைய வசனம் வந்தது அவர்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நாம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். கர்த்தர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் காணப்படுகிற முதல் காரியம். ரெண்டாவது, நான் உங்களுக்கு சங்கீத 138 சொல்ல வேண்டுமானால் ரெண்டாவது ஒரு அனுபவம் இவ்விதமாய் காணப்படுகிறது. 6 வசனத்தை பாருங்கள், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து என்ன செய்கிறார் அறிகிறார். உயர்ந்தவர் அவர், ஆனால் தாழ்மையுள்ளவனை அவர் என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். தாழ்மையுள்ள மனுஷன், யாரிடத்தில் மனத்தாழ்மை உண்டோ அந்த மனுஷனை அவர் என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறார், உற்று பார்க்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? தாழ்மையுள்ள மனுஷனை என்ன செய்யும்படிக்கு? உயர்த்தும்படிக்கு. யாக்கோபின் நிருபத்திலே நான் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனம் அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் 4:10 வசனத்தை பாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மையுள்ள மனுஷனை நோக்கி பார்க்க ஒரு காரணம் என்னவென்றால் அவனை உயர்த்தும்படிக்கு என்று நாம் பார்க்கிறோம். உயர்வு யாருக்கு வரும் என்றால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்மை தாழ்த்துகிறது நம்மை குறித்து மிஞ்சி எண்ணுவதல்ல, மேன்மையான எண்ணம் நம்மை குறித்து எண்ணுவதல்ல. நாம் யார் என்பதை நினைவு கூறுவோமானால் நாம் தேவனால் உயர்த்தப்பட முடியும். நான் ஒன்றும் இல்லை, கர்த்தர்தான் எல்லாம் என்று நம்மை தாழ்த்த கடமைப்பட்டுள்ளாய் இருக்கிறோம். யோசேப்பு தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். அவன் சொல்ல முடியும், நான் தான் உனக்கு சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணினேன், அதனால் போய் சொல்லு என்று சொல்லி சொல்ல முடியும். ஆனால் அவன் அவிதமாய் சொல்லவில்லை. கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த கிருபையை கர்த்தருக்கு மகிமையாக உபயோகப்படுத்துகிறவனாகவும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவனாகவும் காணப்படுகிறான். பார்வோனுக்கு முன்பதாய் அவன் நிற்கும் போதும் கூட அவன் சொன்னதான ஒரு வார்த்தை விதமாய் காணப்படுகிறது. அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 வாசிப்போமா? 41 அதிகாரம்
ரெண்டாவது வசனத்தை பாருங்கள். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு என்ன செய்தது? அது இரட்டித்தது என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார். மறுபடியும் அவன் சொல்லும்போது சொல்கிறான், தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். 16வது வசனத்தை பாருங்கள், 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான, ஏன் அப்படி சொன்னான்? 15வது வசனம் சொல்கிறது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, உனக்கு எல்லாம் கிருபை இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் நீ சொல்லு என்று சொல்கிறார். ஆனால் யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், 16வது வசனம், நான் அல்ல, தேவனே. அப்போ தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினான். இன்றைக்கு ஏதாகிற ஒரு காரியம் நம்மை கொண்டு நடைபெற்று விட்டால் போதும், உடனே சொல்லி விடுகிறோம், என்னாலே என்னாலே. நான் ஒன்றை நன்றாய் அறிய வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தன்னை நிருபத்திலே சொல்லும்போது அவன் தெளிவாய் சொல்லுகிறத நான் வசனத்தின் மூலாய் வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 3:5 வசனத்தில் சொல்கிறார், எங்களால் ஏதாகினும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. எங்களாலே ஏதாயினும் ஆகுமா? இல்லவே இல்லை. எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறவர் கர்த்தர் தான், எங்களை இந்த நிலைப்படுத்தி இருக்கிறவர் கர்த்தர் தான், இந்த மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கிறவர் கர்த்தர் தான், அவரால் தான் எல்லாம் ஆயிற்று. இது யாராலே வந்தது? என்னுடைய திறமையினாலே, என்னுடைய கையின் பலத்தினாலே, என்னுடைய சத்துவத்தினாலே, என்னுடைய படிப்பினாலே, என்னுடைய ஞானத்தினாலே? இல்லவே இல்லை. கர்த்தர் கிருபையாய் கொடுப்பது ஒவ்வொரு காரியத்தும். ஆகையால் கர்த்தர் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்து அவன் என்ன செய்கிறவர்? உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். 3வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் 138:8 வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நான் யார்? நான் அவருடைய பிள்ளை. அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன், நான் கழுவப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஆகையால் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். என்னது? எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறவர் அவர் தான். நான் சங்கீதத்தில் வாசிப்போமானால் சங்கீதம் 57:2 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, செய்து கொண்டிருக்கிற அல்ல, செய்து முடிக்க போகிறவர் அவர் தான். அதை தொடங்கிவிட்டார், இப்ப செய்து கொண்டிருக்கிறார், அதை முடிக்க போகிறார், முடிக்க போகிற அவர். அதனால என்ன செய்ய வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர்தான் திட்டமிட்டிருக்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டம் தீர்மானம் இருக்கிறது. ஆபிரகாமை அழைத்த போது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்.
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பெயரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளிடம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் திட்டமிட்ட காரியம் என்ன? ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவது. ஆதியாகமம் 24 முதல் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா காரியத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, கர்த்தர் அவனை அந்நிய தேசத்தில் மேன்மையாய் உயர்த்தி வைக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆனால் அவர் இடையூறாக எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, தடைபடவே இல்லை. யோபு அதைத்தான் சொல்லுகிறான். அங்கே 42 யோபின் புஸ்தகம் 2 வாசிக்கிற வேளையில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எப்படியாய்த்தான் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர், அவர் செய்ய நினைத்திருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் எதை நினைத்திருக்கிறாரோ நாம் அறியோம். ஏனென்றால் அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. அவருடைய வழிகள் எல்லாம், அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாம்? உயர்ந்தவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. மேன்மையானவைகள் நம்மை குறித்து, அவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த திட்டம் என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 46 இவ்விதமாய் சொல்கிறார். 11 பாருங்கள், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகையினால் கர்த்தர் எதை சொன்னாரோ அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறவர்? நிறைவேற்றியே ஆகிறவர் என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. அவர் எதை குறித்து வைத்திருக்கிறாரோ அவன் முன் குறித்தவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும். 2 4 வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அப்போ சொன்னதை செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன் இந்த காலை வேளையில் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதலாவது அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், 2 அவர் உயர்த்துகிறவர், 3 நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வழியிலே நர்மையான வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் ஜபத்திற்கு பதில் உண்டு, உங்களுக்கு உயர்வு உண்டு, உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவர் பேரில் விசுவாசம் உடையவர்களாக இருப்போமானால், அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவோமானால், நம்முடைய கண்கள் அவர் மேல் மாத்திரம் பதிக்கப்பட்டிருக்குமானால், வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நமக்கு இன்பமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.